வெற்றி அதான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி இளையராஜா மியூசிக் கேட்டு தான் வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தனுஷ் இவங்கெல்லாமே வந்து ராஜா சார் கன்னீஸ்ன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆக்சுவலாக வெற்றிமாறனோட ஃபிம்ஸ், அந்த வெற்றிமாறனோட ஃபிம்ஸ் போல ரூ எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. ஸோ நான் வெற்றிமாறோட ஃபிம்ஸோட பெரிய ஃபேன் இல்லை. எஸ்டிஆரோட ஆடியோ லான்ச்சில் அவர் பண்ண சேட்டனால எஸ்டிஆர் படத்துக்காக தான் வெயிட். பத்து தலையா விடுதலையா? பத்து தலை ப்ரோ, பத்து தலை தான் ப்ரோ. நான் விடுதலை ப்ரோ, பத்து தலையும் பார்ப்பேன் இல்லைன்னா சொல்ல. நான் வந்து சிம்புவோட ஃபேனும் கூட இருந்தாலும் நான் விடுதலை பார்த்துட்டு வேணா பத்து தலை பார்ப்பேன். பத்து தலை நான் விடுதலைக்கு வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக பத்து தலை தான். நான் விடுதலைக்கு தான் போவேன், கண்டிப்பாக விடுதலைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். விடுதலை தான், விடுதலை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் விடுதலையா? பத்து தலை தான் ப்ரோ. நீங்கள் சொல்லி தான் ப்ரோ எனக்கே தெரியுது விடுதலைன்னு வருதுன்னு. தெரியல அது எனக்கு. பத்து தலை தான் விடுதலை. வெற்றிமாறன் சாரோட ஃபேன், ப்ளஸ் சூரி சாரோட ஆக்டிங் பிடிக்கும், அவர் ஹீரோவை பண்ணுறாரு. அண்ட் விஜய் சேதுபதி சார் ரொம்ப பிடிக்கும், ஜெயமோகனோட ரைட்டிங், இதுக்கு மேலே என்ன வேணும், இளையராஜா சார் மியூசிக். ஸோ அதனால் கண்டிப்பாக விடுதலை. பத்து தலை தான் ப்ரோ. எனக்கு சிம்புவை பிடிக்கும் ப்ரோ, ஸ்டார்டிங்லேருந்தே ப்ளே பாய் அவர். ஸோ அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிம்புவை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் தாடிலாம் வச்சுட்டு பயங்கரமாக இருக்கார் ஆள் பார்க்கவே, வெயிட்லாம் கம்மி பண்ணி நல்லா மாசாக இருக்கார் பார்க்கவே. பத்து தலை தான் போவோம். நான் விடுதலைக்கு வெயிட் பண்ணுறேன், ஏன்னா வெற்றிமாறனோட எக்ஸ்பிரஷன் நல்லாயிருக்கும். ஸோ எல்லா படமே வெற்றிமா ஹிட் ஆகிட்டுருக்கு. ஸோ விடுதலை வந்து சூரிய வச்சுக்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், விஜய் சேதுபதி இருக்காரு, ஸோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக அதுக்காக வெயிட் பண்ணுறேன். பத்து தலை ப்ரோ, பிகாஸ் ஏன்னா எஸ்டிஆர் ஃபேன். ஸோ எஸ்டிஆர் படம் பிடிக்கும் எனக்கு, ஸோ அதனால் அவருக்காக தான் அந்த படம். பத்து தலை. சிம்புவோட மூவி கேங்ஸ்டர் மாதிரி இருக்கும் ஐ திங்க், அண்ட் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் காம்பினேஷன் நல்லா இருக்கும். ஸோ ஐ ப்ரிஃபர் பத்து தலை. நான் வந்து பர்சனலாக விடுதலை தான் வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. ஏன்னா வெற்றிமாறன் சார் படம் அது ஒன்றே போதும், ஹீரோ ஹீரோயினு இருந்து மியூசிக் எதுவுமே தேவையில்லை. அவர் படம்னாலே வந்து 100% நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். அதனால் ஈகர்லி எக்ஸ்பெக்ட். சிம்பு ஆல் டைம் ஃபேவரட் ப்ரோ. பட் ஆனால் என்ன என்ன கேட்டிங்கன்னா பத்து தலையோட நான் விடுதலைக்கு தான் அதிகமாக போவேன். ஏன்னா வந்து வெற்றிமாறன் மூவி எப்போவுமே ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஸோ வெற்றிமாறன் மூவிக்காக தான் போவேன். இன்னொன்று பிஜேஸ் வேறு ஆக்ட் பண்ணியிருக்காரு, ஸோ அவர் படத்தை தான் பார்ப்பேன். கண்டிப்பாக வெற்றிமாறன் ரொம்ப பிடிக்கும். ஸோ விடுதலைக்கு தான் வெயிட் பண்ணுறேன். அவர் படம் லைக் பாஸ்ட்டில் பார்த்துருக்கோம். ஸோ வட சென்னை அந்த மாதிரி நிறையா படம்லாம் எடுத்துருக்காரு. ஸோ அந்த எல்லா படமும் சூப்பர் ஹிட்டு. ஸோ இதுவுமே கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். அவர் படம்லாம் தெரியுமே, ராவாக இருக்கும். கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன், நல்லாயிருக்கும்ட்டு. ரெண்டுமே நல்ல படம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் பத்து தலை தான் போவேன். சிம்புவோட கம்பேக்காக சிம்புவில் மாசாக காட்டிருக்காங்க. ஸோ அதை வேட்டி கட்டி தான் கேட்டு பண்ண இதுலேயே அதுக்காக நான் போவேன் ப்ரோ. எஸ்டிஆரோட ஆடியோ லான்ச்சில் அவர் பண்ண சேட்டனால ரொம்ப அதான் ரொம்ப நமக்கு ஆர்வம் தருது. வெற்றிமாறன் ஆஸ்கர் வாங்கியிருக்காரு, கதை எப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் போய் பார்க்க வேண்டியதான். வேற என்ன, எஸ்டிஆர் வழக்கம் போல படம் நல்லா தான் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் வெறியாக போட்டிருக்காரு. எஸ்டிஆர் படத்துக்காக தான் வெயிட்டிங். ஏற முகம் மியூசிக்லாம் நம்ம சொல்லவே வேணாம், ஒரு மியூசிக் எல்லாமே ஒரு கிஃப்ட் மாதிரி. ஸோ கண்டிப்பாக செம்மையாக இருக்கும் ப்ரோ, நல்லா இருக்கும் ப்ரோ, கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஒரு ஃபீல் தான், லைக் ஒரு கெஸ் தான். ஆனால் ஏஆர் ரகுமனும் பிடிக்கும், ஆக்சுவலி எஸ்டிஆர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. அவர் ரொம்ப வருஷம் கழிச்சு போட்டிருக்காரு, ஸோ அதுவே ஒரு ஹைப்பு தான். ப்ளஸ் வந்துட்டு நான் ஒரு சாங்கும் ரெண்டு சாங் தான் கேட்டேன், ரெண்டுமே சூப்பராக இருக்கும். அந்த விண்டேஜ் இளையராஜா பார்க்குற மாதிரி இருக்கு ஆக்சுவலாக. மியூசிக் நல்லா இருந்துச்சு, பிஜிஎம்லாம் கேட்கும் போது நல்லா கொஞ்சம் கம்பேர் மாதிரிலாம் நல்லா ஃபீல் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. வெற்றி அதான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி இளையராஜா மியூசிக் கேட்டு தான் வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தனுஷ் இவங்கெல்லாமே வந்து ராஜா சார் கன்னீஸ்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க தனுஷ் பண்ண பாட்டும் சரி அதெல்லாம் ரிப்பீட் மோடில் ஓடிட்டே தான் இருக்குது. ஸோ நல்லா ஒரு ஒர்க் அவுட் ஆகும். ராஜா கொஞ்சம் ஒரு 5-6 இயர்ஸ் கழிச்சு ஒரு படம் வந்துட்டு சாலிடாக கொடுத்துருக்காரு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் படம் நல்லாயிருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அந்த பாட்டு எல்லாமே கேட்டேன், எல்லா சாங்ஸுமே நல்லா இருந்துச்சு. ஒரு சாங் வள்ளலாரோட லிரிக்ஸை வந்து கூட வச்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஏஆர்மா நார்மலாகவே செம்மையாக பண்ணுவார் மியூசிக் எல்லாமே. ஸோ ஜிவிஎம் ப்ளஸ் ஏஆர்மா காம்பினேஷனே செம்மையாக இருக்கும். ப்ளஸ் சிம்பு, ஸோ அவங்க மூணு பேர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் அதை போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ப்ரோ. ஏஆர்மும் வழக்கம் போல் சூப்பராக தான் இருக்கும். ஏஆர்மானவே நம்ம சமாதான நல்லா தான் இருக்கும் படம். எஸ்டிஆர் மூவி தான், பத்து தலை தான் இருந்தாலும் நல்லாயிருக்கும், பார்க்கலாம் வெயிட் பண்ணி. ஏஆர் ரகுமான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு டைமில் ஏஆர் ரகுமான் பிடிச்சது ப்ரோ, இப்போ வந்து அவ்வளோவா எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி கேங்ஸ்டர் மூவினா யுவனு சந்தோஷ் நாராயணன் அனிருத் போட்டிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிஜிஎம்லாம் மாசாக பண்ணியிருப்பாங்க. இது வந்து அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல எனக்கு. நான் எஸ்டிஆரோட பத்தலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எஸ்டிஆருக்காகத்தான் எஸ்டிஆரோட நல்ல எல்லாமே ஆக்டிங் பாடல் டைரக்ஷன் எல்லாமே பூந்து விளாட ஒரு ஆள். ஸோ அதனால் அவரோட படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரீசனாக நல்ல படம் நிறையா படம் கொடுத்துட்டு இருக்காரு. அதனால் ஒரு ஒரு நார்மல் ஒரு இயல்பான ஒரு ஏட் அவங்களோட லைஃப் ஜர்னி பற்றி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் விஜய் சேதுபதி கேமியோ பண்ணியிருக்காங்க, ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ. ஸோ அவர் யூஸ்வலாகவே பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு 2 இயர்ஸ் இந்த ஜர்னி பண்ணியிருக்காங்க, அதுவே ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் தான். 2019 பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த படம் வந்துட்டு ஒரு ஒரு கல்ட் ஃபிலிமாக இருக்கும் தமிழ் சினிமாவில் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ அதுவும் சூரிய வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க, என்ன இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஐ திங்க் ஒரு கேங்ஸ்டர்ஸ் சம்மந்தமான மூவி அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. ஆக்சுவலி எஸ்டிஆர் லுக் வந்து ரொம்ப ஆசமாக இருந்தது, ஏன்னா எனக்கு அந்த லுக் ரொம்ப பிடிக்கும். லாங் ஹேர் பியர்டு நல்லா இருந்தது, செமையாக இருந்தது. சூரிக்கும் விஜய் சேதுபதிக்குமான ஒரு மென்டர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் ஃபஸ்ட்டு. ப்ளஸ் ட்ரெய்லர் பார்க்குறப்ப அது வேற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஒரு கடைநிலையில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவரை எப்படி அந்த போலீஸ் அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அதில்
அதுலேருந்து அவர் எப்படி ஷைன் பண்ணுறாரு மேபி அதை வச்சுருக்கலாம். ஏன்னா எஸ்டி கம்யூனிட்டி, அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் அவங்கள பற்றி பேசுகிறாங்க. ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ட்ரைலர் பார்த்த வரைக்கும் அவர் ஒரு கான்ஸ்டபிள் ரோல் பண்ணுறாரு. ப்ளஸ் வந்துட்டு வெற்றிமாறன் வந்து அவரோட ஃபிலிம் எப்படின்னா லைக் லோகேஷ் மாதிரி தான், எல்லாருமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஒரு சைட் கேரக்டர் ஆகட்டும் மெயின் கேரக்டர் ஆகட்டும் இவருக்கு நல்லா தான் கொடுத்துருக்காரு. மேக்ஸிமம் நல்ல சூப்பராக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. சூரிய இது வரைக்கும் நம்ம காமெடியாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த படத்தில் ஹீரோவாக கொஞ்சம் சீரியஸான ரோல் நினைக்கிறேன். எனக்கு ட்ரெய்லரை பார்த்து அந்த மாதிரி தான் தெரிஞ்சு. கண்டிப்பாக இந்த ரோல் எப்படி இருக்குன்னு தெரியல, எதிர்பார்க்குறேன், வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். வெற்றிமாறன் படம்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன தான் ஏ ப்ளஸ் கண்டென்ட் அப்படின்னு சொன்னாலுமே அவரோட ஸ்டோரியில் ஒன்று ஒன்றுலேயும் வந்து ஒரு இது இருக்கும் ப்ரோ. நம்ம என்ன ஸ்டோரி எடுத்தாலுமே அதை வந்து மக்கள் அதிகமாக ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும் இந்த படம் சீரிஸ். ஆப்வியஸ்லி நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான். ஆக்சுவலி நான் படம் அவங்க எடுத்தவங்களுக்காக கூட இல்லை, ஆக்சுவலி எஸ்டிஆருக்காக தான் நான் பார்க்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தலர் நம்ம எஸ்டிஆர் இருக்காரு. ஸோ அதனால் அந்த மூவி நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல். அவர் மோஸ்ட்டாக ஒரு வில்லன் மாதிரி இருக்காங்க. அவர் அவரை சுற்றி தான் கடை இருக்கும்ன்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன் மோஸ்ட்டாக. கௌதம் தான் வில்லனோட அடியால் மாதிரி இருக்கார். அதில் பார்க்கறதுக்கு அவரும் பெருசாக பண்ணிருப்பார்னு நினைக்கிறேன். ட்ரெயிலர் கம்மியாக காமிச்சாங்க. ஸோ படத்தை பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். எஸ்டிஆர்னால தான் எஸ்டிஆர். அவர் டைலாக் சரி, அவர் ஃபேன் மேலே அவர் வச்சிருக்க இதெல்லாம் செமையாக இருக்கும். படம் ட்ரெய்லரும் செமையாக இருந்துச்சு. ட்ரெய்லர்லாம் நம்ம ஹீரோ ரோல் மாதிரி போட்டிருக்காங்க. ஆக்ஷன் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் ஸ்க்ரீனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்தா இருக்கும். இப்போ பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. அவர் ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு, எல்லாமே சூட்டாக தான் இருந்துச்சு. அவர் ஸ்டோரி லைன் எப்படினு பார்த்தா தான் அதுக்கப்புறம் தான் அவர் ஓகேவாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிய வரும். ஷோர் ப்ரோ. ஏன்னா வந்து சூரிக்கு வந்து ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்கன்னாலும் சூரி வந்து ஒரு ஆக்டிங் வைஸ் வந்து நல்லாவே ஆக்ட் பண்ணுவார். ப்ளஸ் விஜய்எஸ் வேறு ஒரு ரோல். ஸோ நல்லா தான் இருக்கும் ஸ்டோரி வைஸ். எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, பட் ஆனால் வந்து விஜய் சேதுபதி எப்போவுமே வந்து அவருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரோல் கொடுத்து ஒரு ஆக்டிங் இந்த மாதிரி லெவல் பண்ணுங்க அப்படின்னாலே நல்லா தான் பண்ணுவார். லைக் மாஸ்டர் அந்த மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி ரோல் நல்லாவே இருக்கும் சூப்பராக. நான் நினைக்கிறேன் ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் மட்டும் இருக்கும் நினைக்கிறேன். ஒரு ஹார்ட் கோர் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் நினைக்கிறேன். கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இப்போ திடீர்னு ஆன் கேமராவில் அகேன்ஸ்ட் வராங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பார்க்குறது. இது சொல்லவே தேவையில்ல. ஐ திங்க் ஒரு ஹோல் பேக்கேஜாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த படம். கண்டிப்பாக ஒரு ட்ரீட் இருக்கு எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கு. அதாவது சில்லோ இருக்கால் மோஸ்ட்லி ஒரு லவ் ஃபிலிம், பதத்தால ஒரு ஆக்ஷன் பொலிட்டிக்கல் ஃபிலிம். மேபி இது இந்த ஜானல் நல்லா பண்ணியிருப்பார் நம்புறேன். விடுதலை நான் ட்ரெய்லர் பார்க்கல, பட் ஆக்சுவலாக வெற்றிமாறனோட ஃபிலிம்ஸ் அந்த வெற்றிமாறனோட ஃபிலிம்ஸ் போல ரூட் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. ஸோ நான் வெற்றிமாறனோட ஃபிலிம்ஸோட பெரிய ஃபேன் இல்லை. அதனால் பாரு பார்க்கலாம். வழக்கம் போல வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனை ஆக்சுவலாக ஹீரோட வில்லன் ரோல் தான் ரொம்ப செட் ஆகும். அந்த விக்ரம் வேதா அந்த மாதிரி படத்துலலாம் பார்த்துருக்கோம். அவர் இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்காருன்னா இப்போ இந்த காமும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன ஆக்ஷன் ஆக்ஷன் மாதிரி தான் இருக்கும், ஆக்ஷன் மூவியாக தான் இருக்கும். எஸ்டிஆர் லுக்கு இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் போடுவார்னு எதிர்பார்க்கல. அவர் செம்மையாக இருக்குது. அவரோட பியர்டு எல்லாம் செம்மையாக இருக்கும். படங்கிற பார்க்குறப்ப சிம்பு படமும் பிடிக்கும் ஆக்சுவலாக. ஸோ ரெண்டு படமே கண்டிப்பாக பார்க்க வேண்டியதான் ரிலீஸ் ஆச்சுன்னா. ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது நல்லா தான் தெரியுது. ஸ்டெரியர் பார்க்கும்போது நல்லா தான் இருக்க மாதிரி இருக்குது. ஸ்டோரி நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். பார்க்கலாம். ஆனால் ஆறு நாள் தான் இருக்குது. பார்த்தா தெரியுது. வில்லன் மாதிரி தெரில எனக்கு. மேபி அவர் வந்து அந்த மக்களுக்காக உதவி பண்ணுறது வந்து இவங்களுக்கு வில்லனாக ப்ரொடெக்ட் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு கதை எடுத்துருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஈக்குவல், ரெண்டுத்துக்குமே ஈக்குவலான ஒரு ஈகர்னஸ் தான் எனக்கு. இது இந்த ட்ரெய்லரும் நல்லா இருந்துச்சு, ரெண்டுமே நல்லா இருக்கு. பத்து தல அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் கேஜிஎஃப் மாதிரி தோணுச்சு, பட் பார்ப்போம். அதை எதுவும் ரீமேக் தானே சொல்கிறாங்க. ஸோ தெரியல எப்படின்னு பார்ப்போம். நல்லா இருக்கும் எதிர்பார்க்குறேன். நம்ம நான் கேங்ஸ்டர் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. பார்க்கும்போது ட்ரெய்லர் பார்த்தேன் நான். பார்க்கும்போது கேங்ஸ்டர் மூவி மாதிரி தான் இருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் ஜிவிஎம் வேற வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரா. ஸோ அவரும் எப்படினாலும் ஆக்டிங்லாம் சூப்பராக எல்லாமே பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரெய்லர் வந்து ட்ரெய்லர் மாதிரியே இல்லை, ஒரு டாக்குமெண்ட்ரி டைப்பில் தான் இருந்துச்சு. இந்த சினிமேட்டிக் எந்த ஒரு விஷயமும் ட்ரெய்லரில் வைக்கல. ஃபைட்டு அந்த மாதிரி பெருசாக ஒன்றும் வைக்காட்டியுமே படம் வந்து கதையாக நம்மளை ஒரு 2 hours, 2.5 hours எங்கேஜிங்காக வச்சிருந்தாலே படம் பெரிய சக்ஸஸ் தான் ப்ரோ. அதனால ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன் விடுதலைக்கு. ஆமாம், அதனால தான் ப்ரோ இன்னும் மாசாக இருக்குது. அவர் ஆப்போசிட்லேருந்து எப்படி பார்க்கலாம். அவர் நார்மலாக வாய்ஸ் கேட்டிருக்கோம், சும்மா நார்மல் ரோல் வருவார். பட் இல்லை வில்லனாகவே பண்ணிருக்காரு, ஒரு பொலிட்டிஷியன் மாதிரி. ஸோ அந்த கெட்டப்பே செம்மையாக இருந்தது பார்க்க. ஸோ பார்க்கணும் இருந்தது. விடுதலை நல்லாயிருக்கும் தான் தோணுது. ஏன்னா வெற்றிமாறன் படம் ட்ரெய்லரும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அதனால விடுதலையும் நல்லா தான் இருக்குன்னு தோணுது. அதனால் பத்து தலை ஹிட் ஆகிடும். பத்து தலையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும் படம். ஏன்னா சிம்பு திருப்பி வந்திருக்காரு, ஸ்பீச்லாம் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு. பட் அது ஆல்ரெடி ஒரு ரீமேக்னால எப்படி அதை ஒரு ரீமேக்கான படத்தை திருப்பி நம்ம எடுக்கும்போது அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும். நீங்கள் அந்த படத்தோட அட்லீஸ்ட் ஒரு 50% 60% ஆகுது அப்ரோச் பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு அது எப்படி இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான் எனக்கு லைட்டாக லேக் ஆகுது. மற்றபடி ரெண்டு படமும் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறேன்.
பத்து தலை சிம்புக்கு என்னதான் கம்பேக் ஃபிலிம் ஃபிலிம்ன்றாங்க. பட் ஆனால் வந்து எனக்கு என்ன கேட்டிங்கன்னா சிம்பு ஓகே இல்லைன்னு சொல்லல, பட் ஆனால் டேரக்டர் வைஸ் பார்க்கணும்ல. ஸோ பத்து தலை எனக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. நம்ம கிருஷ்ணா லவ் அதில் எடுத்து பார்த்துருக்கோம், பட் அவர் ஆக்ஷன் ஃபுல்லாக இறங்கியிருக்காருன்னு தோணுது இதில். ஸோ பார்த்தா தான் தெரியும். விடுதலை இருக்கு ப்ரோ, அது வெற்றிமாறன் படம் இருக்கு, பட் இருந்தாலும் பத்து தலைக்கு அவளாக இருக்கு. அதோட கம்பேர் பண்ணால் இதில் தான். இஸ் ஆசம் காம்பினேஷன் வில் பி குட் ஐ திங்க். ஸோ ஐ வில் வாட்ச். பத்து தலை ட்ரெய்லரும் நல்லா தான் இருந்துச்சு, அதுவும் ஆக்ஷன் பேக்டாக போயிட்டு இருந்துச்சு. சிம்பு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்காரு, பார்க்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சிம்புக்கும் நல்லா ஹிட்டாக தான் போயிட்டு இருக்கு, நல்ல லைன்ல இப்போ தான் இருக்காரு. ஸோ அதுவும் நல்லா தான் ஓடணும், பார்க்கலாம்.